தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு 3 நாள் போலீஸ் காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறை சார்பில் 7 நாட்கள் போலீஸ் காவல் கேட்ட நிலையில் தற்போது நீதிமன்றம் 3 நாட்கள் அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேறு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவரவராக பேசிய வழக்கிலும், அதே போல அரசு பள்ளிகளில் மூட நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக பேசிய வழக்கிலும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இன்று கைதப்பட்டத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாள் குறிப்பாக 7 நாள் காவல் விசாரணை எடுப்பதற்காக காவல்துறை தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி அவர்கள் 3 நாள் காவலில் விசாரிப்பதற்கு தற்போது அனுமதி கொடுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக செப்டம்பர் 7 விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு கடந்த 8 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு சிறையில் வந்து அடைக்கப்பட்டார். குறிப்பாக இன்று காலையிலேயே மகாவிஷ்ணு நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டாலும் கூட தற்போதுதான் இந்த வழக்கில் வந்து பல்வேறு வாதங்கள் முடிந்த நிலையில 3 நாள் காவலுக்கு தற்போது அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் அவர்களிடம் குறிப்பாக அந்த தவறாக பேசிய வீடியோ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வைரலாக பரவி வரக்கூடிய நிலையில் உடனடியாக தமிழ்நாடு அரசு சார்பிலும் தற்போது காவல்துறை தரப்பிலும் அது குறித்தான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில அடுத்த 2 நாட்களுக்குள்ளாகவே 7 அவர் கைது செய்யப்பட்டு 8 சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது அவருக்கு 3 நாள் காவல் விசாரணை எடுப்பதற்கு காவல்துறை அனுமதி பெற்றிருக்கிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.